ஜங்களுக்கு உங்கள் வெற்றியல் பரம்பு சிவாஜியின் அன்பான வணக்கம். இன்று உறுதியான ஒரு மனம், ஸ்ட்ராங் வில் பவர், இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் எவ்வளவுக்கு உறுதியாக இருக்கோ அவ்வளவுக்குள்ள வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நமது வாழ்க்கையில் உயிர் வாழ்வின் நோக்கமானது நம்முடைய மனதை பயிற்றுவித்தல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க எமர்சன். ஒரு வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் மனதை கட்டுக்கோப்பாக வைச்சிருக்கணும், மிக முக்கியமான விஷயம். அந்த மன உறுதி சக்தியை எவராலும் ஆவிட முடியாது. இயற்கையாக இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அப்போ தயவுசெய்து உங்களை நீங்கள் என்னைக்கு நம்புறீங்களோ, தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு, மன உறுதியும் இல்லாத ஒரு மனிதன் சந்தர்ப்பத்தின் கைப்பாவையாக செயல்படுறான். விளையாட்டு பொம்மையாக ஒரு துப்பாக்கியாக தான் பார்க்க முடியும் வாழ்க்கையில். அப்போ தனது சூழ்நிலையில் எவன் ஒரு ஆட்டி வைக்கும் கைப்பாவையாக மாறுறான். சுற்றுச்சூழல் அடிமையாகி வாழ்க்கை முழுவதும் சந்தேகப்பேயோடு வாழ்கிறான். அப்போ தான் எடுத்துக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுடிக்கிறதா தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். இப்போ நீங்கள் ஜெயிக்க வேணும்னா கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யார் வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், உறுதியான மனம் கடந்த காலங்களையும் மறந்து புதிய சிந்தனைகளையும் செயல்களையும் விதைக்கணும். ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தணும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், பணம், புகழ், ஆரோக்கியம், எது சூழ்நிலையில் வாழ்க்கையில் தோற்று போனாலும் சரி, நான் இருக்கிறேங்கிற அந்த தன்னம்பிக்கையான வார்த்தை, அது குழந்தைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களாக இருக்கலாம், நான் இருக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சியும் அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை தான் நான் இருக்கிறேன். இல்லையே ஒருவரை ஒரு குறை சொல்லியாச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துருவோம். வாழ்க்கை முழுவதும் ஒரு குடும்பம் ஒரு கஷ்டப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அன்பையும் பாசத்தையும் விதைங்க, நல்ல சிந்தனையை விதைங்க, மதியுங்க, சிரிங்க, சிந்திங்க, ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையோடு சொல்லுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகப்பெரிய இரும்பு மனம், உறுதியான மனம், இதை பயன்படுத்தினாலே நமக்கு உறுதியான மனம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.